ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஒங்காரக்குடியில் ஆசான பார்க்க வார வாரமும் சரி தினசரியும் சரி பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு குடும்பம் இருக்காங்க, அவர்களை பற்றியும் அவர்கள் ஒங்காரக்குடியில் வந்து ஆசானிடம் ஏற்பட்ட அனுபவத்தையும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கம்மா. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கய்யா. ஓம் முருகா. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சரிங்கய்யா. உங்கள் பேர்? மாநகரம். பேர் பிரபு. சரிங்கய்யா. இவங்க பேர் சுலோச்சனா, வைஃபு. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். உங்களுக்கு ஓங்காரக்குடில் முதன் முதல்ல யார் மூலியமாக அறிமுகமாச்சுங்கய்யா? அது நல்ல கேள்விமா. இது அது கேள்வின்றதை விட இது நான் சொல்லி ஆகணும். இந்த இடத்த பதிவு பண்ணி வேண்டிய முக்கியமான ஒரு சூழ்நிலை. இது வந்து எனக்கு டாக்டர் நிர்மலா அப்படின்ற அக்குபஞ்சர் டாக்டர் அவங்க. சரிங்கய்யா. அவங்கள ஒரு உடல் ரீதியாக ஒரு விஷயத்துக்கு போய் பார்க்க போயிருந்தோம். அப்போதான் அவங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஓங்காரக்குடியிலன்னு சொல்லியிருந்தாங்க, ஐயாவை பாருங்கன்னாங்க. நாங்கள் வந்து ஐயானா ஏதோ பெரிய பூஜாரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தோம் முதல்ல. ஃபஸ்ட் டைம் வந்து எதிர்பார்க்காத விதமாக இங்கே வரக்கூடிய வாய்ப்பு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாளைக்குன்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த அம்மா இங்கே வர்றதா சொல்லியிருந்தாங்க. அதான் மாதில் 3 நாள் இங்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வராங்க அப்படின்றதுனால நாங்களும் கிளம்பி வந்திருந்தோம். அப்படி வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பூ பழம் வாங்கிட்டு வந்து பூஜை புனஸ்காரம் அப்படின்னு இருக்குன்னு நினச்சிருந்தேன். சரிங்க. அப்படி ஒரு விஷயம் இல்லை. உண்மையை உணர்த்தக்கூடிய முருகனுடைய அருள் இங்கே இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனை சொல்லக்கூடிய முதல்ல உணர்ந்த இடம் இதுதான். நம்ம சில கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம், நிறைய பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும், ஆனால் வந்து எட்டி எட்டி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது, இங்கே ஐயா நம்மளை பார்க்குறாரு. நம்ம போய் எட்டி எட்டி சாமி பார்ப்போம், ஆனால் பார்த்து தான் தெரியாது. ஐயா நம்மளை பார்த்து அருள்வாக்கும் ஆசையும் சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு அதை வந்து எப்படின்னா அது உலகத்தில் உள்ள அனைத்தும் உனக்குள்ளே அடக்கியிருக்காரு, என்ன கிட்ட இருக்குது அந்த சக்தி அப்படின்ற விஷயத்த சொல்லி உனக்கும் அந்த வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி, தம்பி முருகா என்று சொல்லுப்பா, வேறு ஒன்றும் வேண்டாம், நீ தினந்தோறும் இதை சொல்லிக்கிட்டே வா. ஒரு நாமத்தை சொல்லிட்டே வந்தோன்னா அகத்தியர் நாமம் மற்றும் 131 போற்றிகள் இருக்குது அகத்திய போற்றின்ற பேரில். அதை வந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உனக்கு படிப்படியாக தெரியும் அப்படின்னாரு. ஆனால் நானும் சில அப்படியே அமைதியாக இருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை எப்படி உணர்த்தினார்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் அதிகாலையில் அருள் கஞ்சி ஊற்றணும்னு ஒரு தோணுச்சு. எனக்கு இதை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது, அருள் கஞ்சினா என்னன்றதே சரியாக தெரியாது. கஞ்சி ஊற்றணும்னு முதல்ல தோணுச்சு. ஒரு 5 கிலோ அரிசி எடுத்துகிட்டு நான் அந்த பதம் எப்படின்றது தெரியாது, ஆனால் ஆர்வம் செய்யணும்னு ஒரு தோன்றதில் இருந்தது. இருந்தாலும் ஐயாவுக்கு இங்கே இப்போ குடியலில் ரவி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி ஐயா இது மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்குது, நான் இது பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரிப்பா நல்லது, உனக்கு முருகனோட அருள் ஆசி கிடச்சிருக்கு, உனக்கு பண்ணணும்னு தோணதே பெரிய விஷயம், அதை நீ எல்லாமே ப்ரிப்பேராக பண்ணிவிட்டு அப்புறம் கேட்குறியா, அதுவும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்குரியது சரவணன் சார்னு ஒருத்தர் அந்த கிளையில் இருக்காரு, ஆனால் என்ன ஊர்னு தெரியல எனக்கு. அவர் வந்து எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. முதல் நாள் நாங்கள் 5 கிலோ போட்டு அருள் கஞ்சி காச ஆரம்பித்தோம். சரிங்க. அந்த அருள் கஞ்சி காய்ச்சி சில மக்களுக்கு அதான் முருகனோட போட்டிகளை சொல்லிட்டு 31 போட்டி எனக்கு தெரிஞ்சவரை ஒரு சில போட்டிகளை சொல்லிட்டு அந்த கஞ்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். சரிங்க. அதன் பிறகு அதை வாங்கி சாப்பிட்ட அருள் கஞ்சி வாங்கி சாப்பிட்ட அனைத்து பொது உள்ளங்கள் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு, இது மாதிரி இந்த காலத்தில் இப்படியான சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சூழ்நிலை. இருந்தாலும் வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிட்டு பார்த்த உடனே இது வந்து தேமாவமர்தன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது நான் தரல ஐயா, முருகன் என்னை தர சொல்லியிருக்காரு, அது தேவாமிர்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ஒரு வாங்கி சாப்பிட்ட உடனே அடுத்த வழியில் போகிறவங்களை கூப்பிட்டு ஐயா இது மாதிரி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து அதான் ஒவ்வொரு உயர்வாக சொல்லுவாங்க இந்த அருள் கஞ்சியை. சரிங்க. அது மாதிரி சொல்லி மற்றவங்களை கூப்பிட்டு வாங்கி கொடுங்க, அவங்களும் இதனோட பலன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்றது அவங்களும் சொல்லுவாங்க. அதன் பிறகு எனக்கு முதல் முதல்ல கிடைச்ச அனுபவம் என்னன்னா, நான் 5 கிலோ அரிசி போட்டு செஞ்சப்போ எனக்கு கிடைச்ச பெரிய அனுபவம். முதல் பயத்தோடு செஞ்சேன், 2 டபரா செஞ்சுருந்தேன், அது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 கிளாஸ் காலியானோடனே காலி ஆயிடுச்சு, திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஜனங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க, இருந்தது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து அதுக்கு பிறகு அளவு தெரிஞ்சு நான் சில செய்ய ஆரம்பித்த பிறகு ஒரு 400 பேருக்கிட்ட 400-450 பேருக்கிட்ட இப்போ கொடுக்குறேன். முதல்ல ஒரு 150 பேருக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். சரிங்க. நான் இப்போ வந்து 8 மாதம் கரெக்டாக ஆகுது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிரிஞ்சி சாதமும் போட முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு அன்னதானம் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு
இந்த ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு திடீர்னு ஒரு 5 நிமிடத்தில் ஏற்பட்ட நிகழ்வு இது. அவரை பார்க்கணும்னு எனக்கு தோன்றல் இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நடுவில் நான் வரணும்னு நினச்சாலும் வர முடியல. சூழ்நிலை வந்து அவர் என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இல்லைனா என்னால் நான் சில டைமில் காசு உண்மை சொல்லணும்னா காசு வருது போகுது, ஆனால் வர முடியாத சூழ்நிலாம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு 5 நிமிடத்தில் நீ செய்த பலனை உடனே உனக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்ற சுச்சுவேஷனையும் உருவாக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அவர்கிட்ட நல்ல ஆசையும் கிடச்சிருக்கு. மேலும் இது மாதிரி அன்னதானம் செய்து உயிர்கொலை பண்ணாமல் புலால் மறுத்து நம்ம உலக மக்கள்லாம் கடத்தி அறிக்கணும் அப்படின்னு இந்த குடியிலிருந்து நிறைய வகையில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாப்பை. சரிங்க, இது வந்து கடவுள் சன்மை வந்து இவங்க எளிமையாக சொல்கிறாங்க. நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா வெவ்வேறு முறையில் சொல்லுவாங்க, இதை வாங்கி அதை வாங்கன்னு சொல்லுவாங்க. இது அப்படிலாம் கிடையாது. மனப்பூர்வமாக உணர்ந்து அகத்தியை போற்றி சொல்லி நம்ம மேம்படுறதுக்குரிய வழியை இறைவன் முருகன் ஐயா மீது அமர்ந்து நம்மளுக்கு பயன்படுத்திக்கூடிய வாய்ப்பையும் அவர் ஆசையாக வழங்குறாரு. இந்த வாய்ப்பை எப்பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம். இது இல்லாமல் வந்து எங்கள் குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்து போயிட்டுருக்கும். அந்த நேரமும் வந்து முருகா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கஷ்டத்தை மறந்துடுவோம்னா அது மறைஞ்சிரும். அது எப்படி மறையுதுன்னு தெரியாது, அது மறைஞ்சிரும். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் இன்பமாகவே இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் சோத்து குறை இல்லாமையும் மேலும் அங்கே செய்யக்கூடிய என்ன சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் நாங்கள் அருள் கஞ்சி ஊற்றுறதுக்கு இன்றைக்கி செஞ்சோன்னா அன்றைக்கி கண்டிப்பாக நடக்கிறது. அது எந்த வகையில் நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் அது நாங்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கிறோம். இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் 5 நிமிடத்திலேயே அவர்கள் தீர்வு தரார்கள். அது வந்து முருகனோட ஆசைன்றது நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதே மாதிரி மெயினாக வந்து அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப ஒத்துழைப்பு தராங்க அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய வகையில் நிறைய எதிர்ப்பு இருக்கும், ஆனால் ஃபேமிலி எதிர்ப்பு இல்லாமல் எனக்கு வந்து உதவுறாங்க. குழந்தைங்கள்லேருந்து வயப்பிலேருந்து எனக்கு முன்னெடுத்த அந்த வேலைகளை செஞ்சு இந்த பணியை சிறப்பாக செய்யணும்னு அவங்க ஆசைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறதுக்கு எனக்கும் நல்லாயிருக்கு. இதில் வந்து நான் பங்களிப்புக்கு அரங்கர் டிவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்ன நீங்கள் இந்த வாய்ப்பை 4 பேருக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிகவும் நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி ஓம் அகத்திய திருவடி என்ற போற்றி நான் தினமும் பாராயணம் செய்கிறோம். சரிங்க, நீங்கள் வந்து பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? 131 சித்தர்கள் போட்டு தொகுப்பும் தினசரியும் வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது சொல்ல சொல்ல உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? நீங்கள் வந்து உங்கள் உறவினர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா இந்த பூஜை முறை பற்றிலாம்? சொல்லியிருக்கேம்மா, நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சிலர் கடைப்பிடிக்கிறாங்க, மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாற்றங்கள்லாம் வந்து முருகன் தந்தாரு, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன வந்து முருகன் வந்து வழி நடத்துறாரு, நான் அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கய்யா, நீங்க வந்து அருட்கஞ்சி வந்து சென்னையில எங்கெங்கெல்லாம் வழங்கிட்டு இருக்கீங்கய்யா? அருட்கஞ்சின்னு பாத்தீங்கன்னா சென்னை வானகரம் ஓடமால் நகர்னு ஒரு இடத்த வாங்குறேன். அம்மன் கோயில் அருகில, அதுக்கப்புறம் மதுரவாயில் பைபாஸ் பக்கத்துல கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, இதை வாங்கி குடிக்கிற மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கய்யா? இதை வந்து நான் முருகா என்று சொல்லிட்டு அருட்கஞ்சி கொடுப்பேன். முதல்ல கொஞ்சம் தழக்கமாவே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கஞ்சி வாங்கி கொஞ்சம் சுவைத்த உடனே ரொம்ப அமிர்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து எனக்கு சுகர் இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நோய் தீக்கக்கூடிய கஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பருகுவாங்க, அதனால தொடர்ந்து எனக்கு இன்னும் ஒரு கிளாஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதை பக்கம் சிலர் பார்சல்லாம் வாங்கிட்டு போவாங்க, எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க சரியாயிடுது அப்படின்ட்டு. சிலர் வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ முருகனோட அருளால் இந்த கஞ்சி வாங்கி குடித்து நிறைய வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் முருகன் அடிபணிந்து நான் முருகருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலது, முருகரை வந்து நான் ரொம்ப வணங்கிக்கிறது அவங்களுக்கு மேலும் அந்த நோயெல்லாம் வந்து ஈஸியாக தீர்க்கிறதுக்கு உதவி பண்ணி என்ன அதுக்கு ஒரு வழிகாட்டலாக வச்சிருக்காருன்னா அதுக்கும் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். சரிங்க, நீங்கள் தினசரி செய்யக்கூடிய அருட்கஞ்சியும் சரி அன்னதானமும் மென்மேலும் வளரணும்னு நாங்களும் ஓங்காரக்குடி லாசான் கிட்ட வேண்டிக்கிறோங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவிக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சியம்மா.